நம்முடைய நாட்டில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் அதே வேளையில் நாட்டில் குடிமக்கள் என்ற முறையில் நம்மை நாமே மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் மாறி வரும் யுகத்திற்கு ஏற்ப நம்மையும் அதில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் புராதனமான இந்த செங்கோட்டை கொத்தளத்தில் இருந்து அரை கூவல் விடுகின்றேன் எல்லோருடனும் எல்லோருக்குமான வளர்ச்சி எல்லோருடைய நம்பிக்கை இவற்றோடு இப்போது எல்லோருடைய முயற்சி நமது குறிக்கோள்களை அடைவதற்கு இவை மிக முக்கியமானவை மகளிரை இணைப்பதற்கு நாங்கள் ஒரு சிறிய முயற்சியை எடுத்திருக்கின்றோம் அரசாங்கம் இந்த முடிவை எடுத்திருக்கிறது நாட்டில் உள்ள அனைத்து சைனிக் பள்ளிகளிலும் நாட்டின் மகளிருக்கு இடம் அளிக்கப்படும் நாட்டின் உள்ள சைனிக் பள்ளிகளில் இனி மகளிரும் கல்வி கற்பார்கள் நாடு இந்த தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது நாடு சுதந்திரம் அடைந்த அமிர்த மகோற்சவத்தின் தருணத்தில் அமிர்த மகோத்சவத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நாம் இந்த அமிர்த மகோத்சவத்தை எழுபத்தி ஐந்து வாரங்கள் கொண்டாட முடிவு செய்துள்ளோம் மார்ச் பனிரெண்டு அன்று தொடங்கிய இந்த கொண்டாட்டத்தை ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை நாம் தொடர வேண்டும் உற்சாகத்தோடு கொண்டு செல்ல வேண்டும் இதற்காக நாடு ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறது சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தின் எழுபத்தி ஐந்து வாரங்களில் எழுபத்தி ஐந்து வந்தே பாரத் ரயில்கள் நாட்டின் ஒவ்வொரு மூலையையும் இணைக்கும் இந்தியா நவீன முறையில் கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வதோடு முழுமையான அணுகுமுறையை ஒருங்கிணைந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இந்தியா இன்னும் சிறிது காலத்திலேயே பிரதம மந்திரியின் கதிசக்தி திட்டத்துடன் தேசிய அளவிலான பெரிய திட்டத்துடன் நாட்டு மக்களுக்காக கோடிக்கணக்கான நாட்டு மக்களுக்கு பயனளிக்கும் வகையிலான ஒரு பெரிய திட்டத்துடன் உங்கள் முன்வர இருக்கின்றோம் அதனை செயல்படுத்த இருக்கின்றோம் நாடு மேற்கொண்டு வரும் செயல்பாடுகளில் ஒரு மிகப்பெரிய குறிக்கோளானது நாட்டிற்கு காலநிலை தாவலை தரக்கூடியதாகும் துறையில் ஒரு கணிசமான முன்னேற்றத்தை தரக்கூடியதாகும் அதுதான் பசுமை ஹைட்ரஜன் துறை பசுமை ஹைட்ரஜன் என்ற இலக்கினை அடைய நான் நமது மூவர்ண கொடியை சாட்சியாக வைத்துக்கொண்டு தேசிய ஹைட்ரஜன் இயக்கத்திற்கான அறிவிப்பை வெளியிடுகிறேன் அமிர்த காலத்தில் இந்தியாவில் நாம் பசுமை ஹைட்ரஜன் தயாரிப்பதற்கான மற்றும் ஏற்றுமதி செய்வதற்கான உற்பத்தி மையத்தை உருவாக்க வேண்டும் இந்த ஆற்றல் மிக்க துறையில் நாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் தற்சார்பு நிலை எட்டப்படும் நாட்டின் ஏழை மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஊட்டச்சத்து கிடைக்கச் செய்வதும் அரசாங்கத்தின் முக்கிய கடமை ஏழை மகளிர் மற்றும் ஏழை குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் அவசியமான ஊட்டச்சத்து பொருள்களின் பற்றாக்குறை அவர்களின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இதன் காரணமாகவே இத்தகைய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அரசு தன்னுடைய வெவ்வேறு திட்டங்களின் வாயிலாக ஏழைகளுக்கு அளிக்கும் அரிசியை இனி ஃபோர்டிஃபைடு ரைஸ் எனப்படும் ஊட்டச்சத்து நிறைந்த அரிசியாக அளிக்கும் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசியாக இருக்கட்டும் மதிய உணவிற்கான குழந்தைகளுக்கு வழங்கப்படும் அரிசியாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை எந்தவித திட்டத்தின் மூலமாகவும் வழங்கப்படும் அரிசி ஊட்டச்சத்து கூட்டப்பட்டதாக இருக்கும் எனவேதான் இன்று நாட்டில் விளையாட்டுகளில் திறமை தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முறையை கொண்டு வருவதற்கான இயக்கம் நடைபெற்று வருகிறது இந்த பத்தாண்டுகளில் இதை நாம் மேலும் துரிதப்படுத்த வேண்டும் மேலும் விரிவுபடுத்த வேண்டும்